13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்கள் 3. கடந்த 2 வாரங்களாக ரோமர் 12:12 30 ஒளியின் ஆயுதங்களை நாம் கவனித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஒளியின் பிள்ளைகளுக்கு ஒளியின் ஆயுதங்கள் தான் பலனாக இருக்கிறது. இந்த ஒளியின் ஆயுதங்களை கொண்டுதான் நாம் ஜெயம் எடுக்கிறோம். இந்த ஒளியின் ஆயுதங்களை கொண்டுதான் சாத்தானின் வல்லடிக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறோம். 13:12 தான் அந்த சொற்றொடரை பார்க்கிறோம், ஒளியின் ஆயுதங்கள். அந்த கட்டளையை பார்க்கிறோம், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த 13 அந்த ஒளியின் ஆயுதங்கள் தொடர்கின்றன. நேரம் கருதி இந்த 13 ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது இல்லாவிட்டால் 31, நாம் தரித்திருக்க வேண்டிய ஒளியின் ஆயுதம், பிரியமானவர்களே, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, நமக்கு மேலாக அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நான் சிறு பயனாக இருக்கும்போது, 3வகுப்பு 4வகுப்பு படிக்கும்போது, அந்த காலத்திலிருந்து எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. எங்கள் அப்பா அநேக நீதிமொழிகளை, அநேக பழமொழிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார். அதில் அநேக பழமொழிகள் இன்றைய வரைக்கும் நான் நினைவு வைத்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் நான் சிறுபயனாக இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த பழமொழிகளிலே ஒரு பழமொழி, ஒபே யுவர் இமீடியட் சுப்பீரியர், உனக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னேன், கீழ்ப்படிவது அதில் எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே அல்ல, ரட்சிக்கப்பட்ட பின்பு என்றல்ல, இயற்கையாகவே இறை அருளாலே எனக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணம் எனக்கு இருந்தது. சிறு வயதிலிருந்தே எங்கள் பெற்றோருக்கு, என்னைக்கு மூத்த உடன்பிறப்புகளுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். ராபர்ட் சைமன் கீழ்ப்படியாத பையன் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார். பணித்தளத்தில் இருக்கும்போது எல்லாவற்றிலும் என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கேன். ஊழியத்துக்கு வந்த பிறகும் எனக்கு மேலாக இருந்த பாஸ்டர்மாருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறேன், சந்தோஷமாக கீழ்ப்படிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் என்று சொல்வது ஒரு ஒளியின் ஆயுதம். இந்த ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்கள், வேலை ஸ்தலத்தில் ஒரு டீம் லீடராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கலாம், கல்லூரி முதல்வராக இருக்கலாம், சபை போதகராக இருக்கலாம், குடும்பத்திலே அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். நமக்கு மேலே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. மேலான, நமக்கு மேலாக அதிகாரம் உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள். இது நமக்கு இருக்கிற ஒரு ஒளியின் ஆயுதம். அந்த 1வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அதிகாரங்களும் துரைத்தனங்கள். அவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அதிகாரம் தேவன் கொடுத்தது. அந்த அதிகாரம் தேவன் கொடுத்தது. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. வாசியுங்கள், உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய நியமத்திற்கு, தேவன் தான் அப்படி நியமித்திருக்கிறான், ஆர்டைன் பண்ணியிருக்கிறான், அப்பாயின் பண்ணியிருக்கிறான். அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் அந்த பிள்ளைக்கு தகப்பனாக இருப்பது அந்த பிள்ளையினுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல, தேவனுடைய நியமம். இப்போ அந்த குழந்தை அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லை. அப்பா பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுது, அம்மா பார்த்து வாயம் மூடுன்னு சொல்லுது,
அது சாபம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் மேலே சாபம் வரும், அதெல்லாம் சாப வார்த்தை. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஆமாம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் உங்களுக்கு அப்பாவாக உங்களுக்கு அம்மாவாக இருப்பது தேவனுடைய நியமம். அப்போ அந்த நியமத்துக்கு நீங்கள் எதிர்த்து நின்றால், அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எதிர்த்து நிற்கவில்லை, அந்த நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். ஒருவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார், தேவனுடைய நியமம். டீம் லீடராக இருக்கிறார், உங்களை குறித்து தேவனுடைய நியமம். நீங்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கும்போது, ஒரு சட்டத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது, ஒரு போலீஸுக்கு எதிர்த்து நிற்கும் போது, தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று ஏன் சகோதரி கட்டளையிடப்பட்டது? தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். உங்கள் சொந்த புருஷர் கீழ்ப்படியுங்கள் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாக இருப்பதற்கு பதிலாக மேற்படியாக இருக்க விரும்புகிறார். கீழ்ப்படியாக இருப்பதற்கு பதிலாக மேற்படியாக இருக்க விரும்புகிறார். இப்போ அவர்கள் கணவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றல்ல, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. உன் கணவனுக்கு கீழ்ப்படி என்று சொன்ன தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் எதிர்த்து நிற்பது தேவனுடைய நியமத்துக்கு. பிரியமானவர்களே, இப்படி நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது தேவனுக்கு விரோதமான செயல். அதனால தான் வாசிக்கிறோம், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். வாசியுங்கள். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை என்றால் தண்டனை, தேவனாலே கண்டிப்பாக வரும். மனுஷனாலும் வரும், கீழ்ப்படியாவிட்டால் அந்த அதிகாரி தண்டிப்பான். 8 மணிக்கு வா என்று சொல்லுகிறான், வரவில்லை என்றால் அந்த அதிகாரி தண்டிப்பான். பிரியமானவர்களே, எதிர்த்து நிற்போமே ஆனால் தேவனாலே நமக்கு தண்டனை வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மேலும் அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கல்ல துர்க்கிரியர்களுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். நம்ம நற்கிரியைகள் செய்யறதுல சோர்ந்து போகக்கூடாது. கீழ்ப்படுகிறது ஒரு நல்ல கிரியை. பிரியமானவர்களே, ரோட்ல சிக்னல் இருக்கு, ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குது. நம்முடைய பாதுகாப்புக்காக, மற்றவருடைய பாதுகாப்புக்காக கீழ்ப்படுகிறது எவ்வளவு பெருமை. அங்கே ஒரு ஸ்டாப் லைன் நிறுத்த கோடு வரைந்திருக்கிறார்கள், கீழ்ப்படுகிறது எவ்வளவு பெருமை, எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு பண்பாளன், பிரியமானவர்களே, இறை அருள் பெற்றவன் கீழ்ப்படுகிறதே விரும்புவான், கீழ்ப்படுகிறதில் பெருமைப்படுவான், கீழ்ப்படுகிறதில் மகிழ்ச்சி கொள்வான். கீழ்ப்படுகிறது பிரியமானவர்களே நம்முடைய வெப்பன். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். யார் நம்ம மேலே பயங்கரமாக இருக்க போகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியங்கள். இரண்டாவதாக, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால், நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இரண்டாவது குறிப்பு இல்லாவிட்டால் 32வது குறிப்பு, நன்மை எதுவோ அதையே செய்யுங்கள். Do that which is good. Do that which is good. நன்மை எதுவோ, நல்லது எதுவோ அதையே செய்யுங்கள். முன்பு பார்த்தோம், நல்லதை பற்றி கொண்டிருங்கள். நல்லதை பற்றி கொண்டிருப்பது மாத்திரமல்ல, நல்லது எதுவோ அதையே செய்து பழகுங்கள். அதனால தான் இங்க வாசிக்கிறோம் தமிழில், நன்மை செய்யணும் இருக்கு. இங்கிலீஷில் do that which is good. நன்மை எதுவோ அதையே செய்து கொண்டிருங்கள், உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. நீ நன்மை செய்தால் உனக்கு புகழ்ச்சி, யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ தீமை செய்தால், தவறு செய்தால் நீ பயந்திருக்க வேண்டும். இப்போ ஸ்கூலில் 8 மணிக்கு உள்ள வரணும், மார்னிங் 8 மணிக்குள்ளே வரணும், 8:30 அசம்பிளி.
எட்டு மணிக்கு கேட் போடிடுவாங்க. ஒரு பிள்ளை ஏழை மக்காலுக்கு வருது, அந்த பிள்ளை டீச்சருக்கு பயப்படுமா? டீச்சரை பார்த்து பயப்படுமா? டீச்சரை பார்த்து ஓடி போய் குட் மார்னிங் மிஸ், வணக்கம் மேடம், இல்லை அங்கே ஹெட் மாஸ்டர் நிற்கிறாரு. இந்த பிள்ளை வலிய ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் குட் மார்னிங் சார், உங்கள் சின்ன பிள்ளை ஒன்னா படிக்கிற பிள்ளை, குட் மார்னிங் சார், உங்க பயப்படாது. ஹெட் மாஸ்டர் பார்க்கணும்னு விரும்பும், ஹெட் மாஸ்டருடைய கண்ணிய மேலே படணும்னு விரும்பும். ஏன்னா அது எட்டே முக்காலுக்கு ஏழை முக்காலுக்கு வந்துடுச்சு, பத்து நிமிஷம் முன்னால் வந்துடுச்சு. எட்டு மணிக்கு கேட்டை பூட்டிட்டாங்க. எட்டு ஒன்றுக்கு ஒரு பிள்ளை வருது வெளியே பயந்துகிட்டு நிற்கி, எட்டு அஞ்சுக்கு வருது பயந்துகிட்டு நிற்கி, எட்டு பத்துக்கு வருது பயந்துட்டு வெளியே நிற்கி கேட்டுக்கு வெளியே பயப்படுது. அவன் பட்டயத்தை விருதாவாய் பிடிக்கல. பிந்தி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அடி கொடுக்க போறான், இல்ல ஒரு ஃபைன் போட போறான், இல்ல ஒரு ரெட் கார்டு கொடுக்க போறான், ஒரு தண்டனை. உங்க அப்பா கூட்டுவான்னு சொல்ல போறான். எட்டு ஒண்ணுக்கு வந்த பிள்ளையும் பயந்துகிட்டு இருக்குது, எட்டு பத்துக்கு வந்த பிள்ளையும் பயந்துகிட்டு இருக்கு. எட்டரை டீச்சரை கண்டா தலையை குனியுது, பிரின்சிபாலை கண்டா தலையை குனியுது, பயப்படுது. என்ன சாரி மேடம், பிரின்சிபால் அங்கே வாராருனாலும் ஒளிஞ்சிக்க பார்க்குது. ஏன் நீ செய்தது தவறு, உன் வாழ்க்கையில் தலைநிமிர்ந்து நிற்க முடியலை. சின்ன உதாரணம் சொல்கிற, பெரிய காரியங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. எப்போதெல்லாம் நீங்கள் நன்மை செய்கிறீங்களோ நல்லதே செய்கிறீங்களோ யாருக்கும் பயப்பட வேண்டாம். பிரியமானவர்கள், எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர், அவரை பற்றி பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த சார் எப்போதும் நிமிர்ந்து தான் நடப்பார், அந்த சார் எப்போதும் நிமிர்ந்து தான் நடப்பார் அப்படின்னு. சாதாரணமாக பள்ளிக்கூடத்து நிலையில் நான் சொல்கிறேன், நல்லா ஒரு பிள்ளை பாடம் படிச்சுட்டு வந்திருக்கு, டீச்சர் கேள்வி கேட்குறாங்க, நம்மளை பார்த்து கேட்ட மாட்டாங்களா, தலையை காட்டும், சார் 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 கையை வைத்தும், நெளிஞ்சு இழிஞ்சு தாங்க, டீச்சர் கண்ணில் படமாட்டோமான்னு பார்க்கும். படிக்காத பையன், ஹோம்ஒர்க் செய்யாத பையன், கள்ளத்தனம் பண்ண பையன், டீச்சர் தன்னை பார்த்துடக்கூடாது, என்கிட்ட கேட்டக்கூடாதுன்னு ஒழுங்குவான். ஏன் அந்த புகழ்ச்சி, ஏன் அந்த இகழ்ச்சி, ஏன் அந்த தைரியம், ஏன் அந்த பயம், ஏன் அந்த மகிழ்ச்சி, ஏன் அந்த துக்கம், நீ செய்தது நன்மையா நீ செய்தது தீமையா என்பதின் அடிப்படையில். உன் ஹோம்ஒர்க் செய்ய நீ சந்தோஷமா இருப்ப, ஹோம்ஒர்க் செய்யல நீ துக்கமா இருப்ப. உன் கடமையை நீ செய், உன் அதிகாரியை பார்த்து 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 மகிழுவ. உன் கடமையை செய்யல, அதிகாரி திட்டுவானே, திட்டத்துக்கு திட்டுறானே, அநியாயமா திட்டுறானே என்று ஒருவேளை அதிகாரி மேலே பலி போட்டு பயந்து கொண்டிருப்பாய், வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய், இல்லாவிட்டால் எதிர்ப்பாய். இட்ஸ் a simple formula. What you are doing is right or wrong. What you are doing is approved or not. நீ நன்மை செய்தால் அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டு. ஒருவேளை உலகத்தில் மனுஷன் புகழ்றானோ இல்லையோ, நம்ம மனசே நம்மளை புகழும். இன்னைக்கு நான் என் டியூட்டியை செய்துட்டேன், ஏனோ தானோன்னு வந்து நிற்கல, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், என் டியூட்டியை நான் செய்கிறேன், ஐ டூ மை பெஸ்ட். பிரியமானவர்களே, அதனால் தான் தொடர்ந்து வாசியுங்கள். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிற ஐந்தாம் வசனம், ஆகையால் நீங்கள் கோபித்துக் கொள்ளுங்க பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை, விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி, தீமை செய்கிறவன் மேல் தண்டனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். அங்க ஒரு நீதி செலுத்துகிற, அந்த பிந்தி வந்த பிள்ளைக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறான், நீதி செய்கிறான், நேரத்தை வந்த பிள்ளையை புகழுகிறான், தவறு செய்த பிள்ளையை தண்டிக்கிறான். அவன் தண்டனை கொடுக்கிறான் என்பது, அந்த தண்டனை எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் தண்டனை கொடுப்பதனுடைய நோக்கம் அந்த பிள்ளையை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பிள்ளையை திருத்த வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, அவன் அங்கே நீதி செய்கிறான். பிந்தி வந்த பிள்ளைக்கு இந்த தண்டனை என்று சொல்லுகிற அந்த இடத்துல ஒரு நீதி தேவன் போல இருக்கிறான். அந்த பிள்ளை நாளைக்கு அந்த தவறை செய்யக்கூடாது என்று திருத்துகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
நன்மை செய்கிறதிலே வெறும் நேரத்துக்கு மாத்திரமல்ல, சரியான காரியத்தை செய்கிறதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டும். எல்லாத்தையும் நம்ம சரியாக செஞ்சால் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டும். அப்படியே மற்றவர்கள் அநியாயமாக இருந்தாலும் கூட நமக்கு தேவன் பதிலளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்கள், எல்லா நிலைகளிலும் வெறும் பிள்ளைகள் என்றல்ல, ஆசிரியர்களாக இருக்கலாம், ரீஓப்பனிங் டே, பரீட்சை பேப்பர்லாம் திருத்திட்டோம், பள்ளி திறக்கிற நாள், பரீட்சை பேப்பர்லாம் திருத்தி மார்க்கெல்லாம் போட்டு மார்க்கெல்லாம் வெரிஃபை பண்ணி கரெக்டாக வச்சுருக்குறோம். ஸ்கூலுக்கு போக பயப்படணுமா? ஐயோ, பரீட்சை பேப்பர் திருத்தாதாங்க பயப்படுவாங்க. இன்னைக்கு பிரின்ஸிபால் பார்த்துட்டு பேப்பர் கொண்டு வரலையான்னு கேட்டப்படாதேன்னு பயப்படுவாங்க. நான் என்ன செஞ்சிட்டேன், நான் ஏன் பயப்படணும்? அந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பிரியமான உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன், நன்மை செய்யுங்க. நன்மை எதுவோ அதை செய்து கொண்டே இருங்கள், அதில் மகிழுங்க. சில வேளைகளில் கீழ்ப்படுகிறது கடினமான சூழ்நிலை என்று நினைக்கக்கூடாது. முன்பு கூட நான் சொல்லியிருக்கலாம், இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக மாத்திரம் சொல்லுகிறேன். ஒருவேளை என்னுடைய வயது, என்னுடைய அனுபவம், சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சுட்டி காட்டினாலும் என்னை குறித்து சொல்லுகிறேன் என்று நினையாது. இதிலும் மேலானவர்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையிலே தான் நான் சொல்லுகிறேன். ஒரு முறை எங்களுடைய பள்ளியிலே ஒரு அறிவியல் கண்காட்சி, எங்கள் துறையிலே பள்ளி எதிர்பார்த்த அளவுக்கு காரியங்களை செய்து முடிக்கவில்லை. குறிப்பாக சுருக்கமாக சொல்லுகிறேன், முந்தைய இரவு பிரின்ஸிபால் என்னை கூப்பிட்டு, மிஸ்டர் சைமன் நீங்கள் ஏதாவது செய்தாங்கிற பத்து ஒரு நாலஞ்சு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ராத்திரி 10 மணிக்கு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடிய விடிய ஒரு வினாடி கூட கண் சொட்டாமல் செய்து கொண்டிருக்கிறேன். காலை 5 மணிக்கு அங்கே வந்த முதல்வர் என்னை பார்த்து விட்டு, நீ ஒரு செகண்ட் கூட தூங்கலையா மிஸ்டர் சைமன்? இல்லை சார், பார்த்துக்கலாம், நான் முடிச்சிடுறேன் சார். 6:30 முடிது, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருந்தது. முடித்து விட்டு வீட்டுக்கு போனேன். 8:30 நாங்கள் டீச்சர்ஸ் வந்துவிட வேண்டும். வீட்டில் போய் குளித்து விட்டு, அன்றைக்கு ஆகாரம் புசித்ததாக எனக்கு நினைவில்லை, எதுவாக மனைவி கொடுத்த ஒரு பானத்தை குடித்து விட்டு பள்ளிக்கு வேகமாக ரஷ் பண்ணி வருகிறேன். 8:20 அங்கே முதல்வர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய முகத்தை கூட பார்க்க முடியவில்லை, வேறு பக்கமாக பார்த்து கொண்டே அவர் சொல்லுகிறார், மிஸ்டர் சைமன், ராத்திரியெல்லாம் நீங்கள் இங்கே இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பிந்தி வர்றதா மற்றவங்களுக்கு தெரியும். சிரித்து கொண்டேன், கோபப்படலை. அண்டையிலிருந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்தால் கூட நம்முடைய கடமையில் நான் தவறக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறனால நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல பாடத்தை பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்கள், என்னுடைய நினைவு கேட்டபடினு தவறாக இருக்கலாம், கர்த்தர் மன்னிப்பாராக. என்னுடைய நினைவு கேட்டபடி என்னுடைய பள்ளியிலே நான் பிந்தி போனதாக எனக்கு நினைவில்லை. ஊழியத்துக்கு வந்த பிறகு உதவி ஊழியனாக இருக்கும்போது ஒரு நாளாகி நான் பிந்தி போனேன் என்று எனக்கு நினைவில்லை. ஏன் இப்படி பிந்தி வந்தீர்கள் என்று என்னுடைய பாஸ்டின் இடத்துல கேட்டதாக எனக்கு நினைவில்லை. தேவை இல்லாமல் என்னுடைய பணியிலே நான் விடுப்பு எடுத்ததில்லை. விடுப்பே எடுக்காததற்கு நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டு. புகழ்ச்சி இருக்கோ இல்லையோ யாருக்கும் பயப்பட வேண்டாம். யார் உங்களை கனப்படுத்தாவிட்டாலும், படுத்தாவிட்டாலும் தேவன் உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய ஒளியின் ஆயுதம், வாட் இஸ் குட் தட் ஐ எம் டூயிங், தட் இஸ் அ வெப்பன் ஆஃப் லைட். சோ வெப்பன் ஆஃப் லைட், ஒபே யுவர் இமீடியட் சூப்பீரியர்ஸ். வெப்பன் ஆஃப் லைட், டூ தட் விச் இஸ் குட், டூ தட் விச் இஸ் குட். எது நல்லதோ அதை செய்துட்டு போயிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, அதற்காக தேவனால் உள்ள புகழ்ச்சி உங்களுக்கு உண்டு. 33, இன்றைக்கு 3வது குறிப்பு வாசியுங்கள், 5வது வசனம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள்.
எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இந்த 33வது குறிப்பு, கடமைகளை நிறைவேற்றுங்கள். யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்பாவுக்கு செய்ய வேண்டியது அப்பாவுக்கு செய்யுங்க, அம்மாவுக்கு செய்ய வேண்டியது அம்மாவுக்கு செய்யுங்க, மனைவிக்கு செய்ய வேண்டியதை மனைவிக்கு செய்யுங்க. பிரியமானவர்களே, யாருக்கு வாடகை வீட்டுக்கு வாடகை கட்டணுமா, குறித்த நாளில் வாடகை கட்டுங்க. இஎம்ஐயை குறித்த நாளில் கட்டுங்க. தீர்வையை குறித்த நாளில் கட்டுங்க. எதை யாருக்கு செய்யணுமோ அதை அவங்களுக்கு செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை உங்கள் பெற்றோருக்கு செய்யுங்க. உங்கள் மனைவிக்கு, உங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. உங்கள் அம்மாவுக்காக மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டுறாதீங்க. மனைவி முகத்தை பார்த்து அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டுறாதீங்க. உங்கள் சுயநலத்துக்காக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றாம நீங்கள் ஒரு சொட்டு பால் சாப்பிட்ற ஒரு மடக்கு காஃபி குடிக்கிறது கூட தப்புன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கட்ட வேண்டிய வாடகையை கட்டலை, யாருக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலை, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலை, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை, பிள்ளைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலை. அந்த நிலையில் இருக்கிறவன் சாப்பிட்றதுக்கு லாயக்கே கிடையாது. உன் கடமையை நீ நிறைவேற்றாமல் ஒரு வாய் காஃபி கூட குடிக்கக்கூடாது. யாருக்கும் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலை, யாருக்கும் சேர வேண்டிய தீர்வையை கட்டலை. நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல், மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல், நம்முடைய வசதியை பார்த்து கொள்வது, நம்ம பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறது, நம்ம நல்ல சொகுசாக இருக்கிறது, பிரியமானவர்களே எவ்வளோ பெரிய பாவம். எங்கேயோ பைக் வாங்கினீங்க, அவன் அதான் தொழில் செய்கிறான், அவன் பைக் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான், அவனுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐயை கட்டாம அந்த பைக்கை ஓட்டிட்டு பைக்கை அனுபவிக்கிறது, பிரியமானவர்களே ஒரு பயங்கரமான பாவம் அல்லவா? அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை. நான் ஜாலியாக அந்த பைக்கில் சுற்றுறேன், ஜாலியாக அந்த காரில் சுற்றுறேன், செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய தீர்வையை செலுத்தாமல். பிரியமான ஒளியின் ஆயுதம் என்ன தெரியுமா? எதில் எனக்கு டியூ இல்லை, எதில் எனக்கு டியூ இல்லை, டேக்ஸ் கட்டணுமா கட்டிட்டேன். இந்த நாட்களில் ஒருவேளை மறதியினால் 2-3 நாட்கள் பின்தங்கி விடுகிறது. நான் படுகிற வேதனை, ஐயோ நம்ம செலுத்தாமல் விட்டுட்டோமே, நம்ம செலுத்தாமல் விட்டுட்டோமே என்று படுகிற வேதனை கர்த்தருக்கு தெரியும், எனக்கு உதவி செய்கிறவர்களுக்கு தெரியும். எதுலேயும் டியூ இருக்கக்கூடாது, இதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். முன்பெல்லாம் நம்முடைய சபையில் ஆரம்ப நாட்களில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், நம்முடைய பணத்தை எப்படி கையாள்வது என்று சொல்லி 2-3 முறை கருத்தரங்க நடத்தியிருக்கிறேன். அல்ல பங்கு பெற்றுள்ள யாராவது இருந்தால் கைவத்தி காட்டுங்க பார்க்கலாம். முன்பு நம்முடைய சபையில் பிரியமலை ஒரு சிலர் இருக்கிறீர்கள். ஹவு டு மேனேஜ் ஃபினான்ஸ் அண்ணா நகர். அப்போல்லாம் நம்ம சபையில் சாட்சி உண்டு, யாருக்கும் கடனே கிடையாது. கடனாக இருக்கிறவங்க திருவிழந்து எடுக்காதீங்கன்னு நான் பேசியிருக்கேன். பிரியமானவர்களே, ஒரு பொருளாதார கடன், ஒரு இஎம்ஐ ஹைபோதிகேட் பண்ணி வாங்காது, கடன் அல்ல. எப்போது அது கடன், அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் கட்டாவிட்டால் அது கமிட்மெண்ட். சரி, அதை கட்ட முடியலை, அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை சேர்க்கலை, நான் ஜாலியாக அதில் சுற்றுறேன் என்று சொன்னால் எனக்கு அது அயோக்கியத்தனமாக இருக்கிறது, யோக்கியமாக எனக்கு படவில்லை. அந்த பணத்துக்காக தான் அவன் அந்த வியாபாரத்தை செய்கிறான். நமக்கு பைக் கொடுக்க வேண்டும் என்று அவன் வியாபாரம் செய்யவில்லை, அந்த பணம் தனக்கு கிடைக்கும் என்று வியாபாரம் செய்கிறான். பிரியமானவர்களே, நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதிது ஹெப்ஸுக்கு யூனிஃபார்ம் தைக்கணும், பிளாட்ஃபார்மில் ஒரு சின்ன கடை வச்சுருந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட தான் யூனிஃபார்ம் தைக்க கொடுத்தேன். தைக்க கொடுத்துட்டு மீட்டிங்காக வெளியூர் போயிட்டேன். சொன்ன நாள் கழித்து, 3 நாள் கழித்து வந்தேன். அவர் துணி எடுத்து கொடுக்கும்போது, என்ன சார் லேட் ஆகிட்டீங்கன்னார். ரொம்ப கேஷ், நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னா அவர் சந்தோஷமாக பேக் பண்ணி கொடுத்தாரு. வீட்டில் வந்தால் ஒரே வேதனை, ஐயோ நான் அவனுக்கு 3 நாள் காசு கொடுக்காமல் இருந்துட்டேனே, அவனுக்கு கூலி கொடுக்காமல் இருந்துட்டேனே, ஒருவேளை இந்த கூலி கிடைக்கும்னு சொல்லி அவன் மனைவிட்ட சொல்லியிருப்பான், இன்னைக்கு நான் ராத்திரி வரும்போது நான் இந்த அரிசி வாங்கிட்டு வரேன்ருப்பான், அவன் கூலியை கொடுக்காம விட்டுட்டேனே. ஒருவேளை அவன் கடன் வாங்கிட்ட சொல்லியிருப்பான், இன்னைக்கு இந்த சார் வருவாங்க, இந்த துணி வாங்கிட்டு போயிடுவாங்க, காசு தருவாங்க, அவனை அடைச்சிடுன்னு சொல்லியிருப்பான், என்னால் அவனுக்கு அடைக்க முடியாமல் போயிடுச்சு, அவன்கிட்ட 100 சாரி கேட்டிருப்பேன், 3 நாள் பிந்தி துணி வாங்கினதுக்கு. பிரியமானவர்களுக்கு பெரிய லாண்டில் துணி போட்டால் கூட
எனக்கு அது தேவையோ தேவை இல்லையோ குறித்த நாளில் போய் வாங்குங்க என்று நம்ம தம்பிமாரை கட்டாயப்படுத்த நான் வாங்க. ஏன் என்றால் அவன் காசு அந்த ஒரு வாரம் அது கடன் அல்ல. ஆனால் நான் வாங்க வேண்டிய நாளில் அது வாங்கலைன்னா அவனுக்கு சேர வேண்டிய காசு சேரலை. நான் பத்து நாள் பிந்தி போய் வாங்குவேன், ஆனால் பத்து நாள் அவன் காசு என்கிட்ட இருக்கு. நம்ம மனசாட்சி நிமித்தம் அப்படி செய்யணும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி வேணும். அந்த துணி நான் இன்னைக்கு வாங்கலை என்று சொன்ன அந்த டெய்லர்ட்ட வாங்கலைன்னா பத்து நாள் அவன்கிட்ட துணி இருக்குது, பத்து நாள் அவனுக்கு சேர வேண்டிய காசு சேரலை. அதற்கு காரணம் என்னுடைய சோம்பேறித்தனம், நான் போகாததுனால அவனுக்கு காசு கிடைக்கல, அவனுடைய காசை நம்ம கொடுக்கல, அது ஏன்ட்ட தூங்கிக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்கள், நம்முடைய கிறிஸ்தவனுடைய ஆயுதம், பிரியமானவர்களே, வேடிக்கையாக உண்மையை சொல்லுகிறேன், திருமணத்தோடு சிஸ்டருக்கு வந்த ஒரு துணி, அது பிளவுஸு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஃபுல் ஸ்லீவ்ஸு கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு. நான் எப்போதும் தைக்கிற டைலர் கடையில் கொடுத்தேன். இத்தனாம் தேதி சாயந்தரம் வந்து வாங்கிக்கோங்கன்னா அன்றைக்கி போக முடியல. மறுநாள் நான் சிஸ்டர் எங்கள் பிரான்ல மூணு பேர் அந்த கடைக்கு போகிறோம். நடந்த சம நினைவு அப்படின்னால சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேர் முன்னால் அந்த டெய்லர் சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனையோ ஆண்டுகளாக நான் செஞ்ச ஆஃபீஸில் வேலை பார்த்துலேருந்து அவன்கிட்ட தான் தச்சிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனையோ ஆண்டுகளாக அவன் இடத்துல தைத்து கொண்டிருக்கான் சொன்ன வார்த்தை, சார் இதான் சார் நீங்கள் முதல் நாள் பிந்தி வந்திருக்கீங்க, ஒரு நாள் பிந்தி போனதுக்கு எனக்கு அவசரம் என்பதனாலே இல்லை, அவனுடைய காசு என்னிடத்துல இருக்கக்கூடாது. யாருக்கு எதை செலுத்தணுமோ அதை செலுத்துங்க. அம்மாவுக்கு செலுத்த வேண்டியது அம்மாவுக்கு செலுத்துங்க, மனைவிக்கு செலுத்த வேண்டியதை மனைவிக்கு செலுத்துங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பிள்ளைகளுக்கு செய்யுங்க, அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதை அரசாங்கத்துக்கு செய்யுங்க. எங்கே டோல் கட்டணுமோ அங்கே டோல் கட்டுங்க, எங்கே வரி செலுத்தணுமோ அங்கே வரி செலுத்துங்க, எங்கே தீர்வு கட்டணுமோ அங்கே தீர்வு செலுத்துங்க, யாரை மதிக்கணுமோ அவங்கள மதிங்க, யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம். கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் போமா. எல்லாவற்றிலையும் ஒரு ரோல் கிளாரிட்டி, அதாங்க நமக்கு ஜெயஜீவியம், அதான் மகிழ்ச்சி. முதலாவது பிரியமானவர்களை அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படியுங்க, ரெண்டாவது நன்மையானதே செய்யுங்க, மூன்றாவது உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்க, முப்பத்தி நான்காவது வாசியுங்கள் எட்டாம் வசனத்திலிருந்து, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்க. அது என்ன, அன்பு கூறுறதுல எப்படி கடன் வரும், அன்பு கூறுறதுல எப்படி கடன் வரும், தம்பிங்க வாங்க எம்மீர். ஒன்றும் பயப்படாண்டா, ஒன்றும் செய்ய மாட்டேன். இப்போ எமில் என்கிட்ட அன்பாக இருக்கார், நான் எமில்கிட்ட அன்பாக இருக்கிறேன். இப்போ அன்பு கூறுகிறது எனக்கு கடன் என்று சொன்னால் என்ன பொருள், எமில் என்ற அன்பாக இருக்கிற மாதிரி என்னால் அவன் அன்பாக இருக்க முடியலையே, எமில் என்ற அன்பாக இருக்க மாதிரி என்னால் அன்பாக இருக்க முடியலையே, இன்னும் அவன்கிட்ட அன்பாக இருக்கணும், இன்னும் அவன்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது தான் அன்பு கூறுகிறதுலே கடன்படுகிறது. என்னுடைய மனம் என்ன சொல்லுது, அவன் என்ற அன்பாக இருக்கிற மாதிரி என்ற அன்பாக இல்லையே. நிறைய பேருடைய பிழை என்ன, நம்ம ரொம்ப அன்பாக இருக்கேன் என்கிட்ட யாருமே அன்பாக இல்லை, நான் அன்பாக இருக்கேன் என்கிட்ட யாருமே அன்பாக இல்லை, இல்லை இல்லை நம்மகிட்ட எல்லோரும் அன்பாக இருக்கிறாங்க, நம்ம அவங்ககிட்ட அன்பு கூறுகிற அளவுக்கு அன்பு கூறலை, அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். தேங்க்யூ. அன்பு கூறுகிறதுல நான் கடன் இருக்கு, அன்பு கூறுகிறதுல கடன் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட ரொம்ப அன்பாக கூறுறாங்க நம்ம நினைக்கணும். நம்ம அதில் என்ன நினைக்கிறோம், நான் தான் ரொம்ப அன்பாக கூறுறேன், ஹோல்சேலாக நான் அன்பு கூறுறேன், நான் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட அன்பாக இருக்கேன், மாமியாட்ட அன்பாக இருக்கேன், புருஷன்ட்ட அன்பாக இருக்கேன், பிள்ளைகள்ட்ட அன்பாக இருக்கேன், என் மருமகளை எப்படி நேசிக்கும் தெரியுமா, ஏன்ட்ட யாருமே நேசிக்கிறது இல்லை. இந்த உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்க. மைண்டு தான் எல்லாத்துக்கும், மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். இந்த மைண்டில் யோசிங்க, எல்லாரையும் என்கிட்ட அன்பாக இருக்காங்க, அவங்ககிட்ட நான் அன்பாக இருக்க வேண்டிய அளவுக்கு அன்பாக இருக்கேன்.
என் மனைவிட்ட நான் அன்பா இருக்க வேண்டிய அளவுக்கு அன்பா இல்லை. மற்றொருத்தர் நான் அன்பா இருக்க வேண்டிய அளவுக்கு நான் அன்பா இல்லை, அப்படி யோசிங்க. நீங்க எவ்வளவோ அன்பா இருக்கணும். இந்த அன்பிலே கடனா இருப்பதை விட அவன் எனக்கு அதிகமா அன்பு கூர்ந்திருக்கான், அந்த அளவுக்கு என்னால் அன்பு கூற முடியலைங்கிற ஒரு கடனை தவிர வேற ஒன்றிலையும் கடன் படக்கூடாது. நம்ம பிறநிலை அன்பு கூறும்போது தேவனுடைய பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடுகிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்போ உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மேல அன்பு கூர்ந்தால் அவன் மனைவியை பார்க்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரி அந்த பெண்ணோடு உங்களுக்கு அந்த சகோதரிக்கு அன்பு இருந்தால் தவறாக அந்த கணவனை பார்க்க முடியுமா? அன்பு இருந்தால் அவனை கொலை செய்வோமா? அன்பு இருந்தால் அவன் பொருளை திருடுவோமா? அன்பு இருந்தால் அவனுக்கு தீமை வரணும்னு நினைப்போமா? அப்ப அந்த அன்பு என்று ஒன்று இருந்தால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடும், எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றி விடும். அதனாலதான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது அன்பாயிரு. நீ அன்பாயிரு என்ற ஒரு பிரமாணத்திலே நீ எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றி விடுகிறாய், எதுலையும் குறையில்லாமல் நிறைவேற்றி விடுகிறாய். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, என்னுடைய அயலான் யார்? எனக்கு பக்கத்து வீட்டுக்கு அயலான் யார்? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் யார்? அண்டையில் இருப்பவன் யார்? ஒரு கேள்வி வருகிறது. வெளிப்படு மன்னிக்கும், லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ அயலான் இடத்துல அன்பாயிரு. எல்லாரும் ஒரு கேள்வி கேட்ப, அயலான் யார், அயலான் யார் அப்படின்னு. இப்போ நம்முடைய சௌந்தரமான ராஜா இருக்கிறார், பக்கத்திலே அருமையான ராஜா இருக்கிற ரெண்டு ராஜாக்கள் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ரெண்டு ராஜாக்களுக்கும் பக்கத்தில் செல்வமே உட்கார்ந்துருக்கு. ராஜாக்கள் பக்கத்தில் எப்பவும் செல்வம் தானே இருக்கும். சௌந்தரியமான ராஜா, அருமையான ராஜா, ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் செல்வம். இப்போ சௌந்தரராஜ் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் சொன்னார் உன் அயலானே சிநேகின்னு சொன்னார், அதனால் நான் அருமராஜை ரொம்ப நேசிப்பேன், அருமராஜோட ஆஸ்பத்திரி ஊழியர்லாம் போவேன், செல்வத்தை நான் ஏன் நேசிக்கணும்? அவர் எனக்கு பக்கத்துலேயே இருக்கார், அவர் ஒரு நாற்காலி தள்ளி இருக்கார். அருமைராஜ் சௌந்தரராஜை கூட்டு உன்னுடைய அயலான் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவார்? அருமைராஜ் என்னுடைய அயலான். அப்போ பிரமாணத்தின்படி அவர் யாரை நேசிக்கணும்? அருமைராஜை நேசிக்கணும். யாரை நேசிக்க வேண்டிய தேவையில்லை, செல்வத்தை நேசிக்க வேண்டிய தேவையில்லை. சரிதானப்பா? ஆமாவா இல்லையா? ஏன் மறைக்கிறீங்க? என்ன அப்புறம் அருமையா? சரிதானா? அப்போ செல்வத்தை அவர் நேசிக்க வேணாம், அயலான தானே நேசிக்க சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எடக்கு முடக்கா அவங்க கேள்வி கேட்கறது பெரிய பெரிய ஞானிகளுடைய வழக்கம். அப்படி மடக்கிறலான்னு இயேசுகிட்ட போய் கேள்வி கேட்டான். இயேசுவே எனக்கு அயலான் யார்? அவன் பெரிய ஸ்காலர். இயேசுகிட்ட போய் எனக்கு அயலான் யாருன்னார். அப்போ தான் அவர் இந்த நல்ல சமாரியன் கதையை சொன்னார். நல்ல சமாரியன் கதையை சொல்லிட்டு எனக்கு அயலான் யார், அயலான் யாருன்னா நீ கேட்காத, யார் கஷ்டப்படுறாங்களோ யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் போய் நீ இரு, அவங்களுக்கு அருகாமையில் போய் அவங்களுக்கு அயலான் ஆயிரு. இப்போ சவுந்தருக்கு அருமைராஜ் அயலான்னா அருமைராஜுக்கு சவுந்தர் அயலான். அந்த சமாரியனுக்கு, அந்த யூதனுக்கு இந்த சமாரியன் பக்கத்தில் போகிறான், அவன் அயலான், நெருங்கி வந்துட்டான். அவள் யார் கஷ்டப்படுறாங்களோ யார் உபத்திரப்படுறாங்களோ அவங்களுக்கு அயலானாக இரு. யார் அயலான் யார் அயலான்னு கணக்கு கேட்டுட்டு இருக்காத, நீ போய் அயலானாக இரு என்று இயேசு சொன்னார். பிரியமான எல்லாரும் ஆழமாக மனதில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நான் இந்த நாள் முதற்கொண்டு ஒளியின் ஆயுதம், யார் கஷ்டப்படுறாங்களோ யார் பாதிக்கப்படுறாங்களோ யார் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்காங்களோ அவங்களுக்கு துணையாக இருக்கணும், என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும், அதான் வெப்பன் ஆஃப் லைட். தீர்மானம் பண்ணுங்க. ஜபிக்க விரும்புகிறவங்க ஆங்கில ஆராதனை எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜபிச்சோம். ஜபிக்க விரும்புகிறவங்க இடது கை உங்க நெஞ்சில் வைத்து வலதுகரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கிடங்க. ஆண்டவரே, யார் கஷ்டப்படுறாங்களோ யார் நெருக்கப்படுறாங்களோ யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ யார் குற்றுயிராய் கொலை உயிராக கிடக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அயலானாக இருக்க, அயலானாக இருந்து அவங்களை நேசிக்க, அன்பு செய்ய, ஆண்டவரே அவங்க காயங்களில் திராட்சை ரசத்தை வார்க்க, எண்ணெயை வார்க்க, காயத்தை கட்ட, என் சுய வாகனத்தில் அவங்களை ஏற்ற, அவங்களுக்காக
செலவு பண்ண ஐயா அந்த ஒரு இருதயத்தை தாரு. கேளுங்க கேளுங்க, கர்த்தரை பார்த்து கேளுங்க, கரம் உயர்த்தி கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே அந்த இருதயத்தை தாரும். பாடுபடுகிறவனுக்கு, உபத்திரப்படுகிறவனுக்கு, நெருக்கப்படுகிறவனுக்கு நான் அயலானா இருக்க எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே எனக்கு அயலானா இருக்க கிருபை செய்யும். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் அந்த கிருபையை நம்மிலே பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 35 வாசியுங்க, 11 வசனம். அன்பானது பிறனுக்கு 11 வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க நீ வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. பிரியமான குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். காலத்தை ஆதாயம் பண்ணி கொள்ளுங்க. காலத்தை அறிந்து கொள்ளுங்க. நம்ம இருக்கிற காலம் என்ன? நேரத்தை வீணாக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது, ஒரு செகண்டை வேஸ்ட் ஆக்க முடியாது. வேஸ்ட் ஆக்கினா அந்த செகண்ட் திரும்ப வராது. நிறைய பேர் அவங்க வாழ்க்கையே சும்மா தான் இருக்கிறாங்க. ஏன் இருக்காங்கன்னா சும்மாவே இருக்கிறாங்க. ஒரு செகண்டை கூட வீணாக்காதீங்க. பிரியமானவர்களே, பொல்லாத காலத்தில் இருக்கும். எபேசியர் 5:16 வாசிக்கிறோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ரிடீம் த டைம், ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. நேரம் பொன்னானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 36 வாசியங்கள், 13 வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும். களியாட்டும் வெறியும் உள்ளவர்களாய் நடவாமல். களியாட்டும் வெறியும் சேர்த்து வருது. களியாட்டும் வெறியும் உள்ளவர்களாய் நடவாமல். ஆங்கிலத்தில் ரயோட்டிங் என்று இருக்கு. இந்த ரயோட்டிங் என்று சொன்னால் என்ன? ஒரு மொழிபெயர்ப்பில், டோன்ட் கோ டு வைல்டு பார்ட்டிஸ். வைல்டு பார்ட்டிஸ், ஒரு சும்மா காட்டுத்தனமான விருந்து கொண்டாட்டங்களுக்கு, பார்ட்டிஸுக்கு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகிறோம், ஃபேமிலியாக சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி வைல்டு பார்ட்டிஸுக்கு போகாதீங்க. ஒரு மொழிபெயர்ப்பு, ESVங்கிற மொழிபெயர்ப்பில், நாட் இன் ஆர்ஜிஸ், அதாவது எ வைல்டு பார்ட்டி கேரக்டரைஸ்ட் பை எக்ஸசிவ் ட்ரிங்கிங் அண்ட் இன்டிஸ்கிரிமினேட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ். எங்கே ரொம்ப அதிகமாக அப்படியே குடிச்சிக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு, இந்த ஆண்கள் பெண்களோடு, பெண்கள் ஆண்களோடு உட்கார்ந்து விளையாடி, ஒரு அப்படிப்பட்ட பார்ட்டிஸுக்கு போகாதீங்க. அது ஒளியின் ஆயுதம். ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், பார்ட்டிஸ் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எங்கே தெய்வீகத்துக்கு இடம் இல்லாமல் பெய்த்தனத்துக்கு. பிரியமானவர்களே, நாகரிகம் என்ற பெயரில், முன்னேற்றம் என்ற பெயரில், ப்ரோக்ரஸிவ் திங்கர்ஸ் என்ற பெயரில், நவ நாகரிகம் என்ற பெயரில், அருவறுப்பாக கூத்தாடுகிற இடங்களுக்கு, குடிச்சிட்டு ஆடுகிற இடங்களுக்கு, அங்கெல்லாம் ஒரு ஒளியின் ஆயுதம் போகாதீங்க. அந்த வழியில் நடக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அருவறுப்புகள் எல்லாம் நாகரிகம் என்று பெயர் பெறுகிறது. ரெண்டு குடும்பம் கணவன் மனைவி வர்றாங்க, ஒரு சின்ன கேரம் கேம், கேரம் போர்டு விளையாடுறாங்க, ஒன்று டீம் போடுறாங்க. இவனும் அவன் மனைவியும் ஒரு டீம், அவனும் இவன் மனைவியும் ஒரு டீம். அதுக்கு பேர் நாகரிகம். இந்த டீமில் ஆரம்பிக்கிறதா, அப்புறம் வேற எங்கேயோ போய் முடியுது. இது நாகரிகம் என்றால் எனக்கு இது அநாகரிகமாக தெரிகிறது. பிரியமானவர்களே, இப்படி குரூப்பாக சேர்ந்துக்குவாங்க. சில பெண்களுக்கு அது ஒரு, இது ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி தான். எல்லார் மத்தியில் மற்ற ஆண்களெல்லாம் ஓகோ ஓகோ, உங்களை மாதிரி கிடையாது, உங்களை மாதிரி கிடையாது, உங்களை மாதிரி கிடையாதுன்னு ஓகோ ஓகோன்னு புகழ்ந்து, எவ்வளவா தன் கணவனை மட்டம் தட்ட முடியுமோ அதே மாதிரி கணவனை மட்டம் தட்டுவாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் உங்களை மாதிரி இல்லை சார், சார் அவர் உங்களை மாதிரி இல்லை சார், சார் உங்களை மாதிரி இல்லை சார். புருஷனை பற்றி உடனே அவா சொல்லுவா, ஐயோயோ வாம்புருஷா எவ்வளோ பெற்றா தெரியுமா, அங்கே உட்காந்து அடுத்த அவருடைய பொண்டை புருஷனை உட்காந்து ஏங்கிக்கிட்டு இருப்பான். இதுக்கு பேர் நாகரிகமா? இதுக்கு பேர் பண்பாடா? இதுக்கு பேர் முன்னேற்றமா? இது ப்ராக்ரஸிவ் திங்கிங்கா? எனக்கு நண்பர்கள் உண்டு, நண்பர்களுக்கு குடும்பங்கள் உண்டு. பிரியமானவர்களே, லக்ஷ்மண் ரேகா என்று சொல்லுவார், கோடு போட தெரியணும். இம்மட்டுவா மிஞ்சி வராது என்று கோடு போட தெரியணும். சில அயோக்கியத்தனமான புருஷர் இருக்கு, எல்லா இடங்களிலும் தன்னுடைய மனைவிமார மட்டம் தட்டி பேசுறதே ஒரு பெரிய, அப்பதான் நாலு பொம்பளைங்க இவனை பார்த்து சிரிப்பாங்க. எங்க போனாலும் தன்னுடைய மனைவியை மட்டம் தட்டணும். என் வேதம் சொல்லுது, அதான் அதுக்கு உன்னத பாட்டுன்னு பேர்.
அவர் சொல்றா, அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வந்தார், கல்யாண வீட்டுக்கு கூட்டு போனாரு, பர்த்டே பார்ட்டி கூட்டு போனாரு, விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வந்தார். என் கணவன் என்னை விருந்து சாலைக்கு ஒரு விருந்துக்கு கூட்டு போனார், ஒரு பார்ட்டிக்கு கூட்டு போனாரு, என் மேல் பறந்தது அவர் நேசம் என்னும் கொடி. அந்த வீடு உன்னத பாட்டுங்க, கச்சிதமானவர் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லித்தர உன்னத பாட்டை. அந்த வீடு உன்னத பாட்டு. இன்னைக்கு விருந்து சாலைக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ போய் அங்க போய் உட்காரு. என் கணவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்தது அவர் நேசம் என்னுடைய. எல்லாரும் பாக்குறாங்க, அவன் மனைவி மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கான், அவன் மனைவி மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கான். மனைவியை நேசிக்கிறோன்னு வெளியே தெரியறதே வெக்கம்னு நினைக்கிற பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. மனைவியை நேசிக்கிறது வெக்கம், மற்றவங்களை நேசிக்கிறது ப்ராக்ரெசிவ்னஸ், முன்னேற்றம், நாகரிகம். இல்ல பிரியமானவர்களே, ஒளியின் ஆயுதம் நமக்கு அந்த களியாட்டு வெறி வேண்டாம். அந்த ட்ரங்கன்னஸ் என்று சொன்னது தண்ணி அடிச்சு வர்ற ட்ரங்கன்னஸ் இல்லை, மூல பாஷையில் எனிதிங் இன் எக்ஸஸ், கலாட்டா எக்ஸஸ் கலாட்டா, எக்ஸஸ் வெறி ஆட்டம் ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது, இம்பேலன்ஸ்ட். அப்படி குடிச்சிட்டான்னா அவனுக்கு வாய் குளரும், எல்லாருமே ஏ என்ன பிரதர் அப்படின்னு வாய் குளரும், பேசிக்கிட்டே இருப்பான், நிறுத்த மாட்டான். அதே மாதிரி சில இருக்கு, இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா யாராவது வந்துட்டு எக்ஸைட் ஆயிரும். அதே மாதிரி சில ஆண்களுக்கு சில பெண்களை பார்த்தா எக்ஸைட் ஆயிருவாங்க, சில பெண்களுக்கு சில ஆண்களை பார்த்தா எக்ஸைட் ஆயிருவாங்க. என்ன பேசுறோன்னு தெரியாது, என்ன செய்யறோன்னு தெரியாது, இம்பேலன்ஸ்ட் ஆயிருவாங்க. பிரியமானவர்கள், ஒளியின் ஆயுதம் பேலன்ஸ்ட் லைஃப். எதுலையும் எக்ஸஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், எக்ஸஸாக இருக்கக்கூடாது. பணம் வேணும், எக்ஸஸாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலேயும் நம்முடைய பிஹேவியர் தள்ளாடக்கூடாது. அந்த ட்ரங்கன்னஸ்ங்கிறது தள்ளாடக்கூடாது. குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன், 37 வாசியுங்கள். வேசித்தனமும் காம விகாரமும் உள்ளவர்களாய் நடவாமல், சொல்றேன் தவறா நினைச்சுக்காதீங்க, அங்க ஆங்கிலத்தில் பயன்படுத்தி இருக்கிற சொல் சேம்பரிங். இந்த வேசித்தனம் என்பது சேம்பரிங். பிரியமானவர்களே, அதே கருத்துல தான் மூல பாஷையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. சேம்பர்னா தெரியும், ஒரு அறை, லாயர்ஸ் சேம்பர், அந்த ஆபீசருடைய சேம்பர். சேம்பர்னா ஒரு அறை, நல்லா டைட்டா மூடி இருக்கிற ஒரு அறை. இந்த சேம்பரிங் என்ற சொல்லின் பொருள், பிரியமானவர்களே, எதிர்பாளரோடு ஒரு ஆண் பெண்ணோடோ, ஒரு பெண் ஆணோடோ ஒரு அறைக்குள்ளே தேவையில்லாமல் முறையற்று இருப்பது சேம்பரிங். ஒரு கூரைக்கு கீழே ஒன்னா உட்காந்து, ஏன் நீ அவளை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ரிலேஷன்ஷிப், எதுக்கு அங்க இருக்கிற, ஏன் அந்த வீட்டில் இருக்கணும்னு விரும்புற. பைபிளில் போட்டிருக்க வார்த்தையை சொல்றேன், என்ன பாசிட்டிவ்லாம் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. ஒளியின் ஆயுதம் ஒரு இடத்துல கூட தப்பா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வேலை, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேண்டி இருக்குது, அந்த வேலையின் நிமித்தம் அது வேற. ஒரே அறைக்குள்ளாக ஏன் அவனோட இருக்கும்னு ஆசைப்படுற, ஏன் அவளோட இருக்கும்னு ஆசைப்படுறான், ஏன் ரெண்டு பேரும் ஒரே அறைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த சேம்பரிங் என்ற வார்த்தை, பிரியமானவர்களே, இல்லிசிட், ஒரு முறைமையற்று ஒன்றாக இருக்க விரும்புவது ஒரு சேம்பர்ல இருக்குது. ஒரு மொழிபெயர்ப்புல இன் பெல்ட் இன் பெட் வல்கலி என்று இருக்கு, படுக்கையில் மஞ்சத்தில் தவறாக இருப்பது, வல்கரா இருப்பது, பைபிள் சொல்லியிருக்கு. வேசித்தனம் மற்ற எந்த காம விகாரமும், வாண்டன் என்று சொல்லாங்க, இந்த காம விகாரம் என்பது மூல பாஷையில் யாரை பற்றியும் கவலை இல்லை, நான் என் இஷ்டத்துக்கு இருக்கணும், நான் குடிக்கணும், நான் வெறிக்கணும், நான் திங்கணும், நான் தூங்கணும், நான் ஜாலியாக இருக்கணும், என் இஷ்டத்துக்கு நான் வாழணும். இது ஒளியின் ஆயுதம் இல்லை, இருளின் ஆயுதம். இந்த இருளின் ஒளியின் இருளின் ஆயுதத்தை நம்ம தரிக்கக்கூடாது. வாசிங்க 38,
வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் சும்மா எல்லாத்தையும் சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிட்டு தெருவில் சண்டை பக்கத்து வீட்டில் சண்டை கடைசியில் வீட்டை மாற்றிப்போம், வீட்டை காலி பண்ணிப்போம், வீட்டை காலி பண்ணி பிரியமானவர்கள் ஒருவர் வீட்டில் இருக்கிறார், தன் காலி பண்ணுறேங்கிறத சொல்ல பயப்படுறார், எவ்வளோ அன்பாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் எப்படி சொல்லன்னு பயப்படுறார், எப்படியே சூழ்நிலையில் காலி பண்ணணும் போய் சொல்கிறார். சொல்லும்போது அந்த வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, ஐயோ எங்களை சுற்றி இருந்த பாதுகாப்பு போகுதே, நான் வருத்தப்படுறாங்க, கண்ணீர் கண் கலங்குது. இதெல்லாம் உறவு முறை, உறவு முறை. ஒருத்தர் ஒரு வீட்டுக்காரர் சொல்கிறார், சார் நீங்கள் வீடு மாத்திரேன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் அவங்க மூணு நாள் சரியாக சாப்பிடல சார், நீ வீடு மாத்திரேன்னு சொன்ன நாங்கள் மூணு நாள் சரியாக சாப்பிடல சார். அப்படியும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன், சண்டை சச்சரவு எல்லார்ட்டையும் ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப சட்டம் பேசுறது, அவர் சட்டத்துக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார், சட்டத்துக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினார், அநியாயத்தை சகித்தார், உறவுகள் வளரும். பிரியமான நீதியின் ஆயுதம், ஒளியின் ஆயுதம். வாசியங்கள் 39, பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம், சீராய் நடக்க கடவோம், ஸ்ட்ரைட்டா, அது மூல பாஷையில் டீசன்ட், டீசன்ட் பிஹேவியர், கொடுக்கல் வாங்கல் டீசன்ட். இத்தனை தே தருவேன்னா அத்தனை தே தருவேன், இத்தனை மணிக்கு வர்றேன்னா அத்தனை மணிக்கு வர்றேன். என் உறவினர் ஒரு வர சொல்லியிருந்தேன், இத்தனை மணிக்கு வாங்க, நான் பேசும்போதே சொல்கிறோம், அவர் இத்தனை மணிக்கு வரேன்னா கரெக்டாக வந்துடுவார், ரெடியாக இருக்கணும், தெரியுது எங்களுக்கு. அவர் 11 மணிக்கு வரேன்னா 11 மணிக்கு வந்துடுவார், கரெக்டாக வந்துடுற நம்ம ரெடியாக இருக்கும். ரொம்ப டீசன்ட், பேச்சில் டீசன்ட், பழகிறதுல டீசன்ட், டெக்கரம், பண்பாடு. இந்த ஆனஸ்ட்லி என்றது மூல பாஷையில் நற்பண்பு உடையவர்களாயின்னு இருக்கு, ஒரு மொழிபெயர்ப்பில் நற்பண்பு உடையவர்களாய் பண்பாளர்களாக. பிரியமான 39 குறிப்புகளை பார்த்தோம், இந்த 39 குறிப்புகளையும் சேர்த்து ஒரே குறிப்பாக 40 குறிப்பை பார்க்கிற வாசியங்கள், துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். 40 குறிப்பு, இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள்.